धर्मे च अर्थे च कामे च मोक्षे च भरतर्षभ यदि हास्ति तदन्यत्र यन्नेहास्ति न तत्क्वचित। महाभारतத்தில் சொல்லப்பட்ட கருத்துகளை நாம் நான்கு வகைப்படுத்தலாம். தர்மத்தை பற்றி கூறப்பட்டவை, அர்த்தம் அதாவது பொருளை பற்றி கூறப்பட்டவை, காமம் நம்முடைய விருப்பங்களை பற்றி கூறப்பட்டவை, மோட்சம் முக்தி என்னும் உயர்ந்த பதவியை பற்றி சொல்லப்பட்டவை. இதையே அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்காக கூறுகிறார்கள். இதை பற்றி ராமானுஷ நூற்றந்தாதி என்னும் பிரபந்தத்திலே ஒரு உயர்ந்த பாடல் உண்டு. சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்றிவை நான்கென்பர். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன் என்பதே அப்பாடல். சேமநல் வீடு எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது வீட்டின்பங்கிற முக்தியாகிற ஆனந்தம். யாரும் அது அடைய வேணும்னு ஆசைப்படுவார்கள், எப்போது அது நமக்கு தெரியாது. முயற்சி எடுக்கலாம், பெருமானுடைய அருளாலே அது கிட்டும். இந்த பிறவியின் இறுதியில் முக்தி பெற வேண்டும் என்னிதான் ரிஷிகள் எல்லாரும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விருப்பப்பட்டார்கள். அதுவே சேம நல் வீடு. பொருளும் வீடு என்றோ கிடைக்கப் போகிறது. நாம் இன்று பொருளீட்ட வேண்டும்னு ஆசைப்படுகிறோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்று கூறுவது வழக்கம். ஏதோ ஒரு பொருள், அது பணமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறது இல்லை. இவ்வுலகத்திலே இருப்பதற்கு பொருள் தேவை, அது இன்றியமையாதது. தர்மமும் பொருள் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பா தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். இதுல ஒரு வியத்தகு செய்தி, நாம நிறைய பணத்தை சேர்க்கணும்னால் எதையும் கொடுக்காமல் சேர்த்தால் தானே சேரும். இது ஒருவர் கூற்று, ஆனா இது உண்மையாகாது. நாம் நிரம்ப பொருள் சேர்ப்பதற்கு ஓரளவுக்காவது பிரித்து பகிர்ந்து வாழ்ந்தால்தான் பொருள் சேரும். எந்த ஒன்றுமே எடுக்க எடுக்கத்தான் ஊரும்னு கூறுவார்கள். நம்முடைய அறிவையே எடுத்துக்கொள்வோமே, அதை நன்கு உபயோகப்படுத்தினால் மேலும் வளருகிறது. பயன்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி அறிவு வளரும்? அதே போல தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தண்ணீர் எடுக்க எடுக்கத்தான் கிணற்றில் தண்ணீர் ஊறும். அறிவை பயன்படுத்த பயன்படுத்தத்தான் அறிவு மேலும் மேலும் வளரும். அதே போல பொருள் வெறுமனே சேமித்தே பண்ணி கொண்டு வந்தால் வளராது. அதை இன்னும் நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம், கொடுத்தோம்னு சொன்னால் பொருள் வளருகிறது. ஆக பொருளை வெறுமனே சம்பாதித்து விட முடியாது, அது மிச்ச பேருக்கு கொடுத்தல், நல்லார்களை காத்தல், ஏழைகளுக்கு உதவுதல், உயர்ந்த இடங்களை பாதுகாப்பதற்கு செலவழித்தல், உணவளித்தல், இது போன்ற பல தர்மங்கள். இந்த தர்மத்தை விடாமல் செய்தால் நம்மிடத்திலும் பொருள் சேரும். அப்ப இவ்வுலகத்துக்கு பொருள் தேவை, அந்த பொருளை சேர்ப்பதற்கு தர்மம் நிச்சயம் தேவைப்படுகிறது. மேலும் பாடலை பார்ப்போம். சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் இந்த மூன்றை காட்டிலும் உயர்ந்தது, அதாவது வைகுந்தத்தை விட, பொருளை விட, தர்மத்தை விட காமம் உயர்ந்தது என்றுதான் ராமானுஜர் எல்லாருக்கும் உபதேசிப்பறாம். உங்களுக்கு உடனே அதிர்ச்சியா இருக்கும், ராமானுஜர் சன்னியாசி அல்லரோ, அவர் போய் காமம் உயர்ந்ததுன்னு உபதேசிக்கலாமா? அவர் உபதேசித்த காமம் நாம் நினைக்கும் விருப்பம், நாம் நினைக்கும் உடல் இன்பம் அல்ல. அவர் சொன்ன காமம் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண காமம், கண்ணனிடத்திலே பக்தி, கண்ணனுக்கே ஆமது காமம், அறம் பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன். சீலகுணம் நல்ல பண்பாளரான உடையவர் எம்பெருமானார் ராமானுஜர். ஸ்ரீபெரும்பூதூரில் அவதரித்தவர், ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே பிறந்தவர்.
அனைத்து சக்தியும் வல்லமையும் கருணையும் ஞானமும் உடையவர். அந்த சுவாமி ஆராய்ந்து பதில் கூறுகிறார், கண்ணனிடத்துல பக்தியோட இருந்தீர்களானால் தன்னடையே மற்ற மூன்றும் கிட்டும். கிருஷ்ண பக்தியால் தான் முக்தி கிட்டும். கண்ணன் அனுகிரகித்தான், சுதாமாவுக்கு பொருள் கிட்டிச்சு. கண்ணனே தர்மம். இப்போ நம்ம ஒரு சார்ட் போடுற மாதிரி பாத்துப்போமா, அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு உள்ளன. இதிலே இன்பம்னு சொல்லப்படுவது கண்ணனோட கூடி இன்பப்படுதல், அதுதான் கிருஷ்ண காமம் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி ஏற்பட்டு விடுமானால் தர்மம் நிலைக்குமோ, பொருள் கிட்டுமா முக்தி கிட்டுமா? இப்ப இந்த நாலுல ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கணும், அந்த ஒன்றை பற்றி கொண்டு மத்த மூன்றையும் அடைந்து விட வேண்டும். அதுக்குத்தான் ராமானுஜர் வழி கூறுகிறார், காமம்ங்கிறது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்திய கெட்டியாக பிடித்துக்கொள். பக்தியாது அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. கண்ணனே கீதையில சொல்றார், என்னிடத்தில் விட்டுவிடாத பக்தி, என்னை விட்டு விலகாத பக்தி பண்ணி கொண்டு வந்தாயானால் இதன் மூலம் உனக்கு முக்தி கிட்டும், என்னை பார்க்கலாம் அறியலாம் அடைந்து விடலாம். அப்ப பக்தியினால முக்தி கிட்டும் ஒரு பக்கம் முடிச்சுனுட்டும். பக்தியினால பொருள் கிட்டுமா, பக்தியினாலே தர்மம் கிட்டுமானால் கண்டிப்பா கிடைக்கும். பக்தனாக இருந்தால் தனக்கு மட்டும் செலவழித்துக் கொள்ள மாட்டான், எல்லாருக்கும் செலவழிப்பான். ஒரு நல்லான இடத்துல பணம் இருக்கு, அவர் சிறந்த பக்தர், அவரிடத்துல அவரிடத்திலே பணம் இருக்குன்னு வச்சுங்க, அவருக்கு தொண்டு புரியறதுக்கு எண்ணம் இருக்கு, பிறருக்கு உதவுவதற்கு எண்ணம் இருக்கிறது, இந்த பணம் தன்னுதுன்னே முதல்ல அவர் நினைக்க மாட்டார். நமக்கு பக்தி வந்துடுத்துனாலே அப்ப நாமும் நம் உடைமையும் பகவானதுன்னு புரிந்து கொள்ளுகிறோம். மயா ததம் இதம் சர்வம் ஜபதவியக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா நச்சமத்ஸ்தானி பூதானி பசமே யோகமைஸ்வரம். கண்ணன் கீதையில அழகுறத் தெரிவிக்கிறார், அனைத்திலும் நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், நீயும் உள்ளும் புறமும் நான் இருக்கிறேன்னு தெரிந்து கொண்டு நீயும் உன் உடைமை என்று நீ நினைத்து கொண்டிருப்பவையும் அனைத்தும் என்னதுன்னு தெரிந்து கொண்டு என்னிடத்தில் சமர்ப்பி. நாமையே நம்மையும் நம் உடைமையும் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்னால் அவரால் படைக்கப்பட்டோம், அவரால் காக்கப்பட்டோம், அவர்தான் நமக்கு முழுவதும் நீக்கமரன் நிறைந்திருக்கிறார். அந்த பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்னும் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யஹா தேவ ஏகா நாராயணஹா. இதெல்லாம் உபனிஷத்துக்கள் வேதாந்தம் கூறுகின்றன. அனைத்துக்குள்ளும் புறமும் பெருமான் வியாபித்திருக்கிறார். அப்ப நானும் அவனுக்கு உடைமை, என் உடைமை நினைச்சிருக்கிற வீடு நிலம் புலம் பணம் தங்கம் வெள்ளி இத்தனி அவனுக்கு உடைமை. இது ஒரு பக்தனுக்கு தானே புரியும், அறிவு இருந்தா தானே புரியும். ஆக பக்தி இருந்தாலே அறிவின் முதிர்ச்சி தான் பக்தி. அப்ப அறிவு இருந்ததுன்னு அர்த்தம். அறிவு இருக்குன்னா எதை பத்தினது, பெருமான் நமக்கு காரணம், நாம் அவருக்கு உடைமை, ஆக நம்மதத்தனை அவனது என்கிற எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. பக்தி இல்லைனால் நம்மது நம்மதுன்னு நினைச்சிருப்போம். பக்தி வளர்ந்து விட்டால் நம்மது அவனதுன்னு நினைக்கிறோம். அதுக்குதான் பக்தி வேணும் வேணுங்கிறோம். பக்தி வளர்ந்து விடுத்துனால் நம்ம நம்மளையே பார்க்கிற எண்ணமே வராது, மற்ற பேரை பார்க்க தோணும், பகவானுக்கு நமக்கு உண்டான தொடர்பை நினைக்க தோணும். நம்ம அவருடைய அம்சமாய் அவருடைய பகுதியாய் அவன் அடிமையாகவே பார்ப்போம். இத பார்க்க பார்க்க எல்லா தர்மத்திலும் ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அப்ப கிருஷ்ண பக்தி வந்துடுத்துனாலே நாம ரொம்ப தார்மிகனா இருக்கணும், தர்ம வழியில நடக்கணும் என்கிற நினைவோடே பிரத்தியாருக்கு பணம் கொடுப்போம், அநாதா இல்லங்களுக்கு பணம் கொடுப்போம், சாப்பாடு இல்லாதவாளுக்கு சாப்பாடு போடுவோம், கோவில்களுக்கு உதவி பண்ணுவோம், புத்தகங்கள்லாம் நிறைய அச்சு போட்டு எல்லாருக்கும் கொடுப்போம், எத்தனை நல்லத்துக்கு பணத்தை செலவழிக்கணுமோ செலவழிப்போம். அப்படி செலவழிக்க ஆரம்பித்தால் மேலே மேலே வளரும், புகழும் வளரும் பணமும் வளரும். புகழ் வளர மேலும் பணம் வளரும். ஆனா அந்த புகழ் சரியான ஆள்கிட்ட இருக்கிறதுனாலே தப்பு வழிக்கு பணம் போகாது. தவறானவர்கிட்ட பணம் வளர்ந்து கொடுத்தால் தவறானவைகளுக்கு பயன்படுத்தப்படும், நல்லவரிடத்துல பணம் இருந்ததுனால் நல்லதுக்கு பயன்படுத்தப்படும். அப்ப நல்லத்துக்கு அவர் பயன்படுத்த இன்ன என்ன சேர்க்க போறார், அப்ப பொருளும் நிறைய சேர்ந்துடும். பக்தி இருக்குமானால் பொருளும் கிட்டி விடுகிறது. அடுத்து தர்மம் கிடைக்குமானா, இந்த பொருளை ஈட்டுறதுக்கே அவர் தர்ம வழியில தானே போக போறார். இத்தனை நேரம் நம்ம பார்த்ததே பக்தி இருக்கிறவனுக்கு தர்மம் இருந்தால் தானே, ஏனெனில் கண்ணனே தான் தர்மம், சாட்சாத்து தர்மம்னு சொல்லுவார்கள்.
ये च वेदविदो विप्राः ये च अध्यात्मविदो जनाः ते वदन्ति महात्मानं कृष्णं धर्मं सनातनं नानये धर्मं மற்ற தர்மங்கள் எல்லாம் இருக்கட்டும் என்னையே தர்மமாக பற்று. கண்ணன் ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரே, சர்வ தர்மான் பரித்தெஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுடு, மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே தர்மமாக பற்று. இத சொல்றச்சேவே என்ன புரிஞ்சுக்கணும், மற்ற எல்லா தர்மங்களை விட உயர்ந்த தர்மம் பகவான். மற்ற தர்மங்களையும் பண்ணத்தான் போறோம், அதை விட சாட்சாத் தர்மமான சித்த தர்மமான கண்ணனையே பற்றுகிறோம். அப்ப கண்ணனிடத்துல பக்தி வந்து விட்டால் சித்த தர்மம் உயர்ந்த தர்மத்தையே பண்ணிட்டோன்னு தான் அர்த்தம். அவருடைய திருவுள்ளம் உகக்க வேண்டும், அவருக்கு சந்தோஷம் ஏற்படணும், கண்ணனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்காக எல்லா தர்ம காரியங்களிலையும் ஈடுபட ஆரம்பிச்சுடுவோம். அப்ப நமக்கு தர்மமும் வந்துடுத்து, தர்ம காரியங்களில் ஈடுபட்டு பொருள் நல்ல வழியில் செலவழிக்கப்பட்டால் மேலும் மேலும் பொருள் சேரும். அப்ப பணமும் சேர்ந்து போச்சு. தர்மம் பண்ணிட்டே இருக்கிறதுனாலே கிருஷ்ண பக்தியாலே மோட்சமும் கிட்டிவிடும். அப்ப உயர்ந்த முக்தியும் கிட்டித்து ஒரு பக்தி கிடைச்சுடுத்துனால் மத்த அத்தனையுமே கிடைக்கிறது பத்தியில. அதனாலதான் கண்ணன் சொல்லச்சே, எதுவா இருந்தாலும் பக்தி தான் ஆதாரம், அதை பற்றி கொண்டாயானால் மத்த அத்தனையும் கிடைக்கும். இப்ப இந்த நாளுக்கும் எவ்வளவு நெருக்கம், தர்மமும் அர்த்தமும் விட்டே விலகாது, காமமும் மோக்ஷமும் விட்டே விலகாது. காம மோக்ஷங்கள்னா கிருஷ்ண பக்தியும் கண்ணனுடைய திருவடிகளை அடைதலாகிற மோக்ஷமும், அது ரெண்டும் விட்டு பிரியாது. தர்மமும் அர்த்தமும் விட்டு பிரியாது. நாம தர்ம காரியங்களில் ஈடுபட்டால் மேல மேல பொருள் வளரும். அதனால ஒரு தப்பு அபிப்பிராயம் இருந்தா இன்னியோடு அதை விட்டுடுவோம். யாருக்கும் ஒன்னும் கொடுக்காமல் சேமித்து வைத்தால்தான் பணக்காரராகலாம் என்கிற நினைவு வேண்டாம், அது தவறான நினைவு, அது பெருமானுக்கு பிடிக்காத நினைவு. என்ன மனு பகவான் எழுதி வச்சிருக்கார், நம்முடைய சம்பாத்தியம் என்னவோ அதை ஆறு பகுதியா பிரிச்சுக்கோ, ஒரு பகுதியை கிட்டத்தட்ட 16% வரும்னு வச்சுங்க, ஒரு பகுதியை தர்ம காரியத்துக்கு பயன்படுத்து. இன்னைக்கும் பல பேர் அதன் முறைப்படி நடக்கிறார்கள். என்ன மனு என்ன சொன்னாரோ, யத்வை மனு ரவதத்து தத் பேஷஜம், அதுதான் நம் வாழ்க்கைக்கு மருந்து. தேவையற்று எங்கே எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்று தேடி போக வேண்டாம். நமக்குன்னு மனு எழுதி வச்சிருக்கார், ஆறில் ஒரு மடங்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல ஆறு ஒரு பங்கே தர்ம காரியத்துக்கு செலவழிக்கணும். 10 ரூபாய் சம்பாதிச்சோம்னாலும் ஏதோ கொடுக்கணும், 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சோம்னாலும் ஏதோ கொடுக்க வேண்டும். ஓரளவுக்காவது தர்மம் செய்தால்தான் பொருள் நம்மிடத்தில் நிலைக்கும். ஏன் பொருள் கிடைக்கிறது எதுனாலேன்னு யோசிப்போமா? கண்ணன் கீதையில சொல்றார், எது வேணும்னாலும் அர்ஜுனா நீ எங்கிட்ட தான் வந்தாகணும், எங்கிட்ட 4 பேர் வருகிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தின் அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச வரதர்ஷப. பொருள் வேண்டியவனும் வருகிறான், ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டியவனும் வருகிறான், பெருமானை அடைந்து அவனோட இன்பம் துய்க்க நினைப்பவனும் வருகிறான். மூவகைப்பட்டவர்களும் அதுல உள்ளுக்குள்ள ஒரு பேதத்தோட 4 வகைப்பட்டவர்களும் வருகிறார்கள். அப்ப நமக்கு சொத்து 10 வேணும்னா கூட அதே பெருமானிடத்துல தானே போய் பிரார்த்திக்கிறோம். அப்ப பக்தி இருந்தால் மத்தத்தனையும், தர்மம் இருந்தால் பொருள் கிட்டும். தர்மமும் பொருளும் ஒரு நாளும் விட்டு பிரியாது, இது ரெண்டும் தனித்தனி. தர்ம காரியங்களில் ஈடுபடுறவாள்லாம் லோபிகளா இருப்பா, ஏதோ செலவழிச்சிருப்பா, கண்டபடிக்கு தங்கிட்ட இருக்கிற பணத்தை விட்டுடுவா அப்படின்னு நினைத்துக்கவும் கூடாது. பார்த்து ஜுடிஷியஸா செலவழிக்க வேண்டும். செலவழித்தது நல்ல காரியத்துக்காக இருந்தால் தன்னடையே பணம் நம்மிடத்தில் வளரும். இப்படி தர்மம் அர்த்தத்தை விட்டு பிரியாதுங்கிறதை விதுர ரொம்ப அழகா விளக்கிறார். அர்த்த சித்தின் பராமிச்சன்னு தர்ம வேபாதிதரேது நகி தர்மாத் அபைத்யர்த்தா ஸ்வர்கலோகாத் இவ அமிர்தம். எப்படி ஸ்வர்கலோகத்தை விட்டு அமுதம் பிரியாதோ, அமுதம்னு சொன்னா தேவர்களுக்காக, பகவான் 1,000 தோள்களை கொண்டு பார்க்கடலை கடைந்தார், அதிலிருந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தார். எப்போதும் அமுதம் தேவலோகத்தில் இருக்கும். அமுதத்தை சாப்பிட்டால் சாகாவரம் கிட்டும், மரணமே ஏற்படாது. அதனாலதான் அமரர்கள் என்று தேவர்களுக்கு பெயர், மரணமே இல்லாதவர்கள். அமுதமும் தேவலோகமும் எப்படி பிரியாதோ அதே போல தர்மமும் பொருளும் ஒரு நாளும் விட்டு பிரியாது. தேவலோகத்து அமுதம் கீழோகத்துக்கு வருமா? அங்குதானே எப்போதும் இருக்கும். பகவான் என்னைக்கு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தாரோ அவரே அமுதம், ஆராத அமுதம். அவர் அமுதத்தை கடைந்து தேவர்களுக்காக கொடுத்துட்டார். அதே போல கண்ணனே தர்மம், நிலை நின்ற தர்மம், அவர்தான் நமக்கு பொருளையும் கொடுப்பார். கண்ணனாகிற அமுதம் தேவலோகத்தில் இருக்கிறார்,
கண்ணனாகிற தர்மத்தை பிடித்துக் கொண்டோமானால் பொருள் நிரம்ப ஈட்டலாம். அப்ப தர்ம வழியிலேயே தர்மத்தை செய்தே பொருளை சேர்க்க வேண்டும். தர்மத்தை விடுத்து பொருள் சேராது. உயர்ந்த கருத்தை இன்னைக்கு நாம பார்த்தோம். நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது உலக இயல்பை புரிந்து கொள்ளுவது எப்படி? இதுதான் உலகத்துக்கு இயல்பு, இதுதான் இவர்களுக்கு இயல்பு. இதை தெரிஞ்சுட்டோம்னால் நாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றார். அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு பதற்றமும் தவிப்பும் தான் மிஞ்சும். பதறாமல் கேட்போம்.